வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் ஆப்பிரிக்க யாத்திரிகர்களுக்கு உதவும் திட்டத்திற்கு சவுதி அரேபியா கச் மற்றும் உம்ரா அமைச்சு அங்கீகாரம் தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்ப்போம் இவரிடம் கட்ச் கடமையினை நிறைவேற்ற வருகை அரேபியர் அல்லாத ஆப்பிரிக்க நாட்டவர்களுக்கு உதவுவதற்காக தேசிய தவா அமைப்பிற்கான அங்கீகாரத்தை கஷ் மற்றும் உம்ரா அமைச்சர் முகமது பின் தாகீர் பாண்டட் வழங்கியுள்ளார் மேலதிக சேவை முன்னெடுப்புகளை பொறுமுறைப்படுத்துவதில் இரத்தனியல் முறைமையுடன் அவர்களை தொடர்பு படுத்துதல் மற்றும் யாத்திரிகளை குழுமமாக்குவதற்கு இரத்தனியல் படிவங்களை உருவாக்குதல் போன்றவற்றை இந்த திட்டம் உள்ளடக்கி இருக்கின்றது அமைப்பின் செயற்ட்டங்களுக்கு யாத்திர்களை குழுமமாக்குதல் யாத்திரைகளுக்கு இலகுவாக தங்கமிடம் அளித்தல் போன்றவற்றை புதிய முறை மூலம் செயற்படுத்துவதனை உறுதிப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை அடையாளம் காண்பதாகும் என தேசிய தபா அமைப்பின் தலைவர் ராமி லப்னி தெரிவிக்கின்றார் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதம் பதினான்காம் திகதி தொடக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி வரை அமுலில் இருக்கும் என அவர் தெரிவிக்கின்றார் இலத்திரணியல் முறைமையுடன் தொடர்பட்டு முழுமையாக பொறிமுறை முன்னெடுப்பு செயற்படுத்துதல் முழுமையாக அனைத்து வசதிகளையும் கொண்ட தங்குமிடங்களை யாத்திரிகளுக்கு வழங்குவதை உறுதிப்படுத்தல் அத்துடன் யாத்திரியர்கள் மினா மற்றும் அரபிற்கு அரபாவிற்கு வருவதற்கு முன்னதாகவே கூடாரங்களை தயார் நிலையில் வைத்திருத்தல் என்பவற்றை எமது நிர்வாகம் இலக்காக கொண்டு செயற்படுகின்றது என லப்னி தெரிவிக்கின்றார் இந்த திட்டம் கண்காணிப்பு மேற்பார்வை மற்றும் கள மேற்பார்வை ஆகியவற்றை நிபுணத்துவம் பெற்ற எண்ணூற்றி இருபத்தி நாலு குழுக்களினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த குழுக்களில் நாளாந்த அறிக்கையிடல் கள மேற்பார்வை மற்றும் பிரச்சினைகளுக்கு அதே இடத்தில் தீர்வு வழங்கக்கூடியதாக இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் உயர் தொழில்நுட்ப கம்பி இல்லா தொடர்பு கருவிகளுடன் நூற்றி முப்பது பருவகால பணியாளர்களும் இவ்வணியில் உள்ளடங்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை விடயங்கள் சிவில் பாதுகாப்பு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஏனைய தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து பாதுகாப்பு மற்றும் அவசர குழுவினால் கையாளப்படுகின்றது மக்கா மற்றும் புனித இடங்களுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையினையும் உறுதிப்படுத்துவதற்கு நாற்பது காவலாளிகளும் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்றனர் என்று நாங்கள் பார்த்த விடயம் ஆப்பிரிக்க யாத்திரிகளுக்கு உதவும் திட்டத்திற்கு சவுதி அரேபியா காட்சி மற்றும் உம்ரா அமைச்சு அங்கீகாரம் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கோமண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்